ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் பண்ண போகிறோங்க. அதுக்கு லைனிங் பீஸை நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அதில் சுற்றளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச், ஹைட்டு பார்த்திங்கன்னா 15.5 இன்ச் இருக்குது. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 16 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ், ஷோல்டர் 3.5 இன்ச்சஸ். அடுத்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும், ஒரு 4.5 இன்ச் வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பின் கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 இன்ச்சஸ் வைக்கிறேன். இப்போது ஆம்கோல் பகுதியை மட்டும் வரைஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து கட் பண்ண வேண்டாம், ஆம்கோல் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து அடையாளத்துக்காக லைட்டாக அந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு வச்சுருவோம். பாருங்கள், இந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதே அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ டிசைனுக்காக பாருங்கள், நான் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். அதை இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு நம்ம அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாங்க, 3 இன்ச்சஸ். அடுத்தது ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இதில். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாட் நெக் வரைய போகிறேங்க, அதனால் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ட்ரா பண்ணி ஷேப் எடுத்துப்போம். இப்போது நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த நெக்கோட டிசைன்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அதே ஷேப்புக்கு இன்னொரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு அந்த 1 இன்ச் கேப் ஈவனாக வரல அப்படின்னா இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எந்த கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நான் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே வந்து தையலுக்கு மடித்து அடிக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 1.5 இன்ச் மடித்து வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இது இப்படி மடித்து வச்சு தான் தையல் போடணுங்கிறது கிடையாது, நம்ம கடைசியாக கூட எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி கூட நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், நம்ம கேன்வாஷாக கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி சைடில் கேப் விடாமல் கட் பண்ணியிருக்கேன். அது பைப்பிங் பண்ணுறதுக்காக நான் ரெட் கலர் கிளாத்தில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை மடிச்செல்லாம் அடிக்க வேண்டாம், அப்படியே வச்சு நம்ம கரெக்டாக அந்த கேன்வாஷோட கார்னரில் தையல் வரா மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பைப்பிங் நல்லா மெலிசாக வரும், அதனால் கரெக்டாக அந்த கார்னரில் எட்ஜில் வரா மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு கேன்வாஷ் மேலே தையல் போட்டோமோ அந்தளவு மட்டும்தான் நமக்கு பைப்பிங் வரும். அப்படியே மடித்து வச்சு பைப்பிங் தையல் போட்டுடலாம். இந்த தையல் போடும்போது எந்த காரணத்துக்காகவும் தையல் வந்து பைப்பிங் மேலே வரக்கூடாதுங்க. மேலே வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்காது, அதனால் கரெக்டாக பைப்பிங் பக்கத்தில் தையல் வரா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதுக்கு டிசைனுக்காக பாருங்கள், நான் ஒரு 2 இன்ச் அளவில் ஸ்கொயர் ஷேப்பில் நான் அந்த மாதிரி க்ரீன் கலர் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ட்ரையாங்கிளாக மடித்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட் கார்னர்ஸை மடிக்கும்போது நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இதே மாதிரியே எடுத்து வச்சுருக்க எல்லா பீஸ்லேயும் நம்ம அதை ட்ரையாங்கிளாக மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இது நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம இப்போது கழுத்து பீஸை ஜாயின் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் பீஸில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தோம், அந்த அளவை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி
நம்ம அந்த கழுத்து பீஸை வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். தையல் போடுறதுக்கு முன்னாடி இதில் அங்கங்கே நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாது, நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலரில் கேன்வாஷ் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக அந்த கேன்வாஷோட பக்கத்தில் தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. கேன்வாஷ் மேலேயும் வரக்கூடாது, கேன்வாஷை விட்டு ரொம்ப தூரமாகவும் வரக்கூடாது, கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அப்படியே இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட நமக்கு மாறாமல் கரெக்டாக ஈஸியாக வரும். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். பாருங்க தையல் போட்டாச்சு. இப்போ கழுத்துக்கு பைப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போது அந்த ப்ளவுஸோட ராங் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இப்போது அதை அப்படியே திருப்பி வச்சு மேலே நம்ம பைப்பிங் தையல் போட்டுடலாங்க. பாருங்கள் நமக்கு பைப்பிங் ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கழுத்தில் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனான கேப்பில் ஈவனான சைஸில் வைக்கணும். மொத்தத்தையும் வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம்னா நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்துட்டு தையல் போடும்போதே ஒன்று ஒன்றா வச்சு தையல் போட்டுக்க போகிறேன். தையல் போடும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு கரெக்டாக ஒரே மாதிரி ஸ்பேஸ் விட்டு வைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒன்று கிட்ட ஒன்று தூரம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நமக்கு லுக்காக இருக்காது. அதனால் வைக்கும்போது கரெக்டாக ஒன்றோட ஒன்று கேப் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி சைஸும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். வெளியில் ஒரு ட்ரையாங்கிள் பெருசாகவும் ஒரு ட்ரையாங்கிள் சின்னதாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. இதே மாதிரியே வச்சு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் தையல் போட்டாச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பின்னாடி அந்த ரெண்டு சைடும் டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன். பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ட்ரையாங்கிள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம மணி வச்சுக்கலாம். நான் கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம இதில் வச்சு தைச்சிக்க போகிறோம். இதே மாதிரியே எல்லா ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஒரு மணி வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக மணி தைச்சதுக்கப்புறமா பின்னாடி சைடு திருப்பி வச்சு நம்ம அதில் ஒரு நாட் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு பிரியாமல் இருக்கும்.
அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சூப்பராக ஒரு நெக் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் அந்த ட்ரையாங்கிள்லாம் ரொம்ப ஈவனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.